இந்த வாரம் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது சூழலியல் செயல்பாட்டாளர் நம்முடைய சுற்றுச்சூழல் போராளி சமூக நல ஆர்வலர் ஆர்வலர் சமூக ஆர்வலத்திற்கு சென்ற சமூக ஆர்வலர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் தனியாளாக 200 ஏக்கர் காட்டை உருவாக்கியிருக்கிறார். மலைக்குன்றாக காட்சியளித்த இந்த காட்டை தற்போது பல்லுயிர்கள் வாழும் பசுஞ்சோலையாக மாற்றியுள்ளார். மனிதனாக ஒரு காடாக உருமாற்றியிருந்தார் அந்த இளைஞர். இவரது முயற்சியின் பலனாக சேலத்தின் முக்கிய ஏரியான மூக்கநேரி இன்று மாங்கனி நகர் மக்களின் மூச்சு வங்கியாய் மாறியுள்ளது. மாசுபட்ட ஏரியை தூர்வாரி ஆங்காங்கே மணல் திட்டுகளை அமைத்து குட்டி தீவுகளாக மாற்றினார். இந்த மாதிரி கிரீன் இந்த மாதிரி பறவைகள் வந்து ஒரு இடத்துல அனைவரும் சீக்கிரமா நேச்சுரல் ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன். மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடுற எல்லாருமே நிஜ ஹீரோ ஹீரோயின் தான். பியூஷ் மோனஸை பத்தி நான் சொரிய வரையில சொல்லுனா நிஜ கதாநாயகன், நிஜ ஹீரோ அப்படின்னு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பியூஷ் மோனஸ் அவர்கள். திரு பியூஷ் மானுஷ் கூட தான் பேச போறோம். பியூஷ் மானுஷ் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். பியூஷ் மானுஷ், பியூஷ் மானுஷ், பியூஷ் மானுஷ், பியூஷ் மானுஷ், பியூஷ் மனோஷ் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிறார். ஓ, முதலில் பாரதியார் கலை அறிவியல் மன்றம் என்பது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள், முதுகலை மற்றும் ஆய்வு மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஒரு போரம், நமக்காக ஒரு பேசுறதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்பதன் நோக்கத்தின் பொருள் பொறுமையின் பேரில் துவங்கப்பட்டதுதான் பாரதி கலை அறிவியல் மன்றம். நமது பாரதி கலைவியல் மன்றம் தொடர்ந்து பல சமூக பிரச்சனைகளுக்கும் நமது அமர்வுகளை இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இஏஏ 2020 என்பதை குறித்தும் நாம் நிச்சயம் கலந்துரையாட வேண்டும் என்பதன் நோக்கில் என்பதன் பொறுமையில் இந்த அமர்வை நாம் துவங்கியுள்ளோம். இஏஏ 2020 குறித்து பேசுவதற்கு ஆக சிறந்த பொறுமையை தேடும் பொழுது நமக்கு நம் கண்முன் தெரிந்த ஒரு செயல்பாட்டாளர், சமூக செயல்பாட்டாளர், சூழலியல் செயல்பாட்டாளர் என்ற ஒரு முறையில் பியூஷ் மானுஷ் அவர்களை இன்று நாம் சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளோம். அதற்கான காரணமும் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கான காரணம், பியூஷ் மானுஷ் அவர்கள் 200 ஏக்கருக்கு ஒரு தனி குறுங்காட்டை உருவாக்கியுள்ளார். அது மட்டும் அல்லாமல் சேலம் மாநகரில் ஒரு ஏரி, மூக்கனூர் ஏரி என்ற ஒரு ஏரியை ஒரு பல்லுயிர் சூழல் கொண்ட ஏரியாக உருவாக்கியுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பியூஷ் மானுஷ் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. என்னவென்றால் அவர் சேலம், நான் தருமபுரி. நெருங்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் ஒரு காடு உருவாகி இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு காட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய பியூஷ் மானுஷ் அவர்கள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தனக்காக மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் தொடர்ந்து இங்கு கொண்டிருக்கும் சூழலில் செயல்பாட்டாளர்களுக்கும் சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால், முதலில் வந்து நிற்பவர் தொடர்ந்து பல அமர்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இணைய அமர்வில் இது 21வது அமர்வு என்றாலும் நமது பாரதி கலை அறிவியல் மன்றம் இதற்கு முன்பு பல அமர்வுகளை நிகழ்த்தி இருக்கிறது. பெரும்பாலும் நமது அமர்வுகள் வெறும் கலை அறிவியல் என்ற நோக்கில் அல்லாமல் சமூகத்தை சார்ந்தும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவர்கள் அமைப்பு என்ற முறையில் பியூஷ் மானுஷ் அவர்களை இங்கு அறிமுகப்படுத்துவதற்கான அவசியம் இருக்காது. நிச்சயமாக நாடு முழுவதும் அறிந்த ஒரு சூழல் செயல்பாட்டாளரை நம்மிடையே இங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இஏ 2020 குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்றால், நிச்சயமாக அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் 1984 போபாலில் நடந்த விஷவாயு விபத்துக்கு பின்பாக, அந்த பேரழிவுக்கு பின்பாக, அந்த பேரிடருக்கு பின்பாக 1986 நமது மத்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தை அமைத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. அதற்கு பின்பாக 1994 இஏஏ என்ற அந்த ஒரு வரைவு ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றியது. இப்போது நாம் 2006 மசோதாவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இது பின்பற்றி கொண்டிருக்கிற சூழலிலே நாம் பல இயற்கை வளங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 2020 இந்த மசோதா எதை குறிக்கிறது என்றால், கார்ப்பரேட்டுக்கு நம் மொத்த சுற்றுச்சூழல் வளங்களை ஆரை பார்த்து கொடுப்பதற்காக, கார்ப்பரேட்டின் அந்த ஒரு லாபத்திற்காக மட்டும் நம் இந்தியாவின் வளங்களை, நம் இந்தியாவின் இயற்கையை நாம் பகிர்ந்தளிக்க வேண்டுமா என்ற கேள்வி நமக்குள் எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இயற்கை வளங்களை அளிக்கக்கூடிய இஏ 2020 அமர்வானது பல
தன்னிடையே பல சமரசங்களை செய்து கொண்டிருக்கிறது கார்ப்பரேட்டுக்காக என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சூழலில் அதை சார்ந்து இன்னமும் கூட நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தால் பியூஷ் மானஸ் அவர்கள் நம்மிடையே ஆன்டி நேச்சுரல் இஸ் ஆன்டி டெமோக்ராசி என்ற ஒரு பொறுமையில் உரையாட இருக்கிறார். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது பாரதி கலைஞர்கள் மன்றம். நன்றி. ஆரம்பிக்கலாமாங்க? இந்த ஏஏ 2020 வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆப்வியஸ்லா வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப எதிர்த்தான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் இது. பட் இட் இஸ் ஆல்சோ ஆன்டி எக்கனாமிக்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஆன்டி பீப்புள், இட் இஸ் ஆல்சோ ஆன்டி எவ்ரி திங் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இதுல என்ன இருக்குன்னா, டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் தான் டெவலப்மெண்ட் வரும் ஒரு ஒரு போர்வையை வந்து அரசாங்கம் வந்து வச்சிருக்கு. கண்டிப்பா இண்டஸ்ட்ரீஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப், நம்மளுக்கு வேணும். பட் அவங்க இருந்தா தான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இல்லை, அதான் பிரச்சனை. இங்க என்னன்னா, டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இண்டஸ்ட்ரீஸ் தான் பிரச்சனையா இருக்கு. டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு பீப்புள். மக்களோட ஹெல்த் நல்லா இருந்தா, மக்களோட வாழ்வாதாரம் நல்லா இருந்தா, லைவ்லிஹுட் நல்லா இருந்தா, ஜாப்ஸ் இருந்தா நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு போவோம். பட் இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்க சுற்றுச்சூழலை கெடுத்து சில பேருக்கு லாபம் கொடுக்கும் போது, அது இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அந்த இண்டஸ்ட்ரீஸ் அவங்க லாபம் பயங்கரமா அடையும் போது சில பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க 1000-2000 பேருக்கு. அதை ரொம்ப அப்படியே பெரிய ஒரு பில்டப் காமிச்சு டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல கொண்டு வந்து நம்ம கிட்ட நிக்கும் போது தான் பெரிய சிக்கலா இருக்குது. மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஆர்கனைஸ் செக்டர்ல மைனிங் இண்டஸ்ட்ரி வந்து ஜாப்ஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவான ஜாப்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த கைண்ட் ஆஃப் லூட் தட் தே எங்கேஜ் இன், த கைண்ட் ஆஃப் ரிச்சஸ் தட் தே ஹேவ், த கைண்ட் ஆஃப் ரிசோர்சஸ், அவங்க கிட்ட இருக்கிற பணம், அவங்க கிட்ட இருக்கிற பலம், அது கம்பேரிட்டிவ்லாம் ரொம்ப 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 ஹையா இருக்கும். ஏன்னா சில பேர்கிட்ட தான் இருக்கு, அந்த பவர் போய் கான்சென்ட்ரேட் ஆயிடுது. இதே மாதிரி இன்ஃபார்மல் எக்கனாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் அவர் ஒர்க் ஃபோர்ஸ், நம்ம நாட்டோட 90% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்ஃபார்மல் எக்கனாமில இருக்கு. நம்ம அந்த இன்ஃபார்மல் எக்கனாமியை கவனிப்போமா, இல்லை நம்ம அந்த ஃபார்மல் எக்கனாமி விச் இஸ் ரொம்ப கம்மி மக்களுக்கு வேலை கொடுக்குதோ நம்ம அதை கவனிப்போமா? நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்றதா இவங்களுக்காக தான் கேள்வி. நாங்க நல்லா இருக்கிறதுக்காக நாங்க இண்டஸ்ட்ரீஸை சாவடிக்கிறது இல்லை. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, விவசாயி நல்லா இருக்கிறதுக்காக, ட்ரைபல் நல்லா இருக்கிறதுக்காக, ஃபிஷர் போக் நல்லா இருக்கிறதுக்காக யாரும் போய் இண்டஸ்ட்ரி காலில் இருந்து அவன் சுத்த புடுங்கிறது இல்லை. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்காக ஏன் நிலம் வேணும், என்னோட தண்ணி வேணும், என்னோட ஆரோக்கியம் வேணும், இங்கதான் பெரிய சிக்கல் வருது. சரி, இப்ப இஏஏக்கு வந்துடலாம். பயங்கர லாப் சைடடா இருக்கு இந்த இஏஏ 83 பேஜ் டிராப்ட் படிச்சீங்களா படிச்சுக்கலான்ட்டு பிஜேபி ஆளுங்க தொடர்ந்து கேட்டே இருக்காங்க. அந்த 83 பேஜ் டிராப்ட் நீங்க படிக்கிறதுக்கு முன்பு அந்த பேஜ் நம்பர் 1920 உங்க கதை முடிஞ்சிருது. ஆக்சுவலா எப்படின்னா, ஒரு இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜ்லயே கொண்டு வர மாட்டோங்கிறான். ஆர்ன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த இஏஏ டிராப்ட் கொண்டு வந்ததுலேயே ரீஜனல் லாங்குவேஜ்ல கொண்டு வரதுக்கு மறுக்கிறான். ஸோ தட் மக்களுக்கு புரியாம இருக்கணும்ட்டு இங்கிலீஷ்ல மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே பெரிய சிக்கல். சுப்ரீம் கோர்ட்ல போய் அடம் பிடிக்கிறாங்க. ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மதர் லாங்குவேஜ்க்கு அவ்வளவு எம்ஃபசிஸ் கொடுக்குறாங்க. ஸோ கார்பரேட்டுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். அவன் பிரச்சனைட்டு வரும்போது இங்கிலீஷ்ல பேசுவாங்க. எனக்குன்ட்டு ஒரு கல்வி மதர் லாங்குவேஜ் பண்ண போது பப்ளிக் ஹியரிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் இஏஏ. மக்கள் தான் வாட்ச் டாக்ஸா இருக்க முடியும். கவர்மெண்ட் வந்து வாட்ச் டாகா இல்லை. கவர்மெண்ட் வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு கடமையில ஃபெயில் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிருக்கு. இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற கடமை வந்து முழுமையா மக்கள் கையில இருக்கு. முழுமையா மக்கள் தான் அதை பாதுகாக்கணும். அப்போ ஆயுதங்கள் வேணும். அந்த ஆயுதங்கள் தான் சட்டம். எனக்கு ஏதோ சட்டம் இருந்தாதான் அதுக்கு அது அடிப்படையில் தான் நான் பேச முடியும். இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்லை கையிலங்கிறது தான் இந்த இஏஏ 2020 பெட்டி சொல்லுது. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல என்னன்னா, இந்த இஏஏ டிராப்ட் ரெடி பண்ணி மக்கள் மத்தியில வச்சு மக்கள் கிட்ட பப்ளிக் ஹியரிங் நடத்தணும். இப்போ ஒரு ஒபிஷியல் கையில கொடுத்துட்டாங்க. அங்க வந்து சிச்சுவேஷன் கண்டியூசிவா இல்லைன்னா நீ பப்ளிக் ஹியரிங் நடத்தவே தேவையில்லைன்ட்டாங்க. அப்ப சிச்சுவேஷன் கண்டியூசிவா இருக்கா இல்லையா அது எப்படி நிர்ணயிக்கிறது? நீங்க அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே இத்தனை லட்சக்கணக்கான போலீஸ்காரங்களை இறக்கி இல்ல சாரி லட்சக்கணக்கான மக்கள் அடி வாங்கினது ஒரே சாக்கு சொன்னாங்க.
சமூக ஆன்டி சோசியல் எலிமெண்ட் உள்ள வந்துட்டாங்கன்ட்டு. அது எந்த சோசியல் எலிமெண்ட் உள்ள வந்தா ஏன் வந்தா தெரியல. ஒரு போஸ்டர் மட்டும் காமிச்சு இவ்வளவு பேருக்கு லட்டடி அந்த ஒரு நொச்சி குப்பத்துல நினைக்கிறேன் அந்த பேர் நொச்சி குப்பம் நாமா அந்த மார்க்கெட்டை எரிச்சு ஒரு ஒரு மீண்டும் மக்கள் யார் யார் அந்த பெண்களை வந்து உள்ள வச்சுக்கிட்டாங்களோ பிரெக்னன்ட் முதல்லாம் எட்டி உரைச்சிருக்காங்க. ஒரே நெரட்டிவ் சொல்லி ஆன்டி சோசியல் எலிமெண்ட் உள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருதுன்னா அங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட் உள்ள வந்துட்டாங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உங்களுக்கு? சோ அன்பார்ச்சுனேட்டா இந்த ஃபர்ஸ்ட் அங்க பப்ளிக் ஹியரிங் வந்து இட்ஸ் பிகம் அ பெரோகேட்டிவ். அவங்களுக்கு சாதகமா பப்ளிக் ஹியரிங் வந்ததுன்னா நடத்துவாங்க. மக்கள் எதிர்ப்பு நிறைய இருந்தா அவன் நடத்த தேவையில்லை. சிம்பிளா இதுலயே முடிச்சிடுறாங்க. சோ அங்க பப்ளிக் கன்சல்டேஷன்ல பெரிய சிக்கல் இருக்கு. சரி, அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் பேர்ல இப்ப நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து பூவிலின் நண்பர்கள் சவுந்தரராஜன் அன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னார் இன்டர்வியூல. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை கொண்டு வந்துட்டாங்க, பாரத் மாலா திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, சாகர்மாலா திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்க கோஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஹோல் கண்ட்ரியோட பாரத் மாலால இணைக்கணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டீங்க, அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதுல 100-150 சிட்டி வந்துருது. சோ என்னதான் விட்டு வச்சிருக்கீங்க? அப்புறம் இந்த A1, A2, B1, B2 ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வயலேஷன் பண்ணாங்கன்னா இந்த ப்ராசஸ்லயோ இல்ல இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல இவங்க வயலேஷன் பண்ணாங்கன்னா ரிப்போர்ட் பண்ற உரிமை வந்து அந்த கம்பெனிக்கே இருக்கு. இது நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஹிஸ்டரி சொல்லுது இது வரைக்கும் ஒரு கம்பெனியும் நான் பாருங்க தப்பு செஞ்சிருக்கேன்ட்டு இது வரைக்கும் சரித்திரமே இல்லை சொன்னது. அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் யாரு கூட்டு கலவானிங்களா இருப்பாங்களோ இந்த கார்பரேட் கூட அவங்க ரிப்போர்ட் பண்ணலாமா இல்ல ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரிப்போர்ட் பண்ணலாமா? யார் பர்மிஷன் கொடுத்தாங்களோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல அவங்க ரிப்போர்ட் பண்ணலாமா? பப்ளிக் ரிப்போர்ட் பண்ணலாம் இல்ல வாய்ப்பே இல்ல. ஸ்பேஸ் கொடுக்கல, பப்ளிக் பண்ண முடியாது சொல்லல, பட் பப்ளிக் அங்க இடம் இல்ல, வயலேஷன்ஸ்ல பப்ளிக் இடம் இல்ல. அப்போ உடனே கவர்மெண்ட் கேட்கறது என்னன்னா நீ யா இவங்க தான் பதில் கொடுக்கணும். இப்ப மரம் சொல்றேன், ஒரு மரத்தை வெட்டுறாங்க ரோட்ல, ரோட்ல மரத்தை வெட்டும்போது நம்ம போய் போலீஸ் கிட்ட சத்தம் போடும்போது யாரு நிலத்துல மரத்தை வெட்டுறாங்க கேட்டா சார் ரோட்ல, ரோடு யாருது ரெவன்யூது, ரெவன்யூ காரன் பேசுவான், நீ எதுக்கு பேசுறாங்கம்மா? அப்ப நம்ம அவங்க கிட்ட போய் தொங்கணும், ஐயா ஐயா வாங்க ஐயா, தாசில்தார் ஐயா வாங்க ஐயா, ஐயா வியூ ஐயா வாங்க ஐயா, ஆர் ஐயா வாங்க ஐயா, அவங்க கிட்ட தொங்கிட்டு இருக்கணும். இந்த ஒரு சிம்பிளான ஒரு மரத்தை காப்பாத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கு இந்த அரசாங்கம். எப்படி கார்பரேட் லூட்ல இருந்து இந்த நாடை காப்பாத்திடுவாங்க? இட் இஸ் பீன் வாட்டர்ட் டவுன். இஏஏ 2020 இஸ் ஃபார் த கார்பரேட். ரொம்ப கிளியரா பிரகாஷ் ஜவ்டேகர் இஸ் ஃபார் த கார்பரேட். அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அவர் ஒரு மினிஸ்டரா இருக்காரு. ஸோ சண்டே ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்விரான் சுற்றுச்சூழலுக்கு தான் ரெண்டுமே ஒரு ஆயில் கையில் கொடுத்துட்டாங்க. அவர் அவரோட இன்டென்ஷன் கிளியர் பண்ணிட்டாரு, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் நான் பேச போறேன்ட்டாரு, எம்ஓஎஃப் சாப்பிட்டோன்ட்டாரு. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த க்வெஸ்சனிங் ப்ளீஸ். இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் ப்ரொசீட். எஸ் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் அதை சொல்லுங்க. கேள்விகள் இருப்பவர்கள் அந்த சாட் பாக்ஸ்ல வந்து உங்களோட நீங்க உங்க க்வெஸ்சன் வந்து ரைஸ் பண்ணீங்கன்னா அப்புறமா வந்து உங்களுக்கு மைக் ஆன் பண்ணுவோம், நீங்க கேள்வி கேட்கலாம். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இல்லையா? காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரூவ் பண்றீங்க நீங்களா? மீடியா கார் மீடியா காரன் நீங்க கேட்கலாம். மீடியா காரன் நீங்க உங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். சார் குட் மார்னிங். வணக்கம் சொல்லுங்க. என்ன இப்ப என்னன்னா நம்ம இஏல வந்து நம்ம வெறும் கார்பரேட் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம், அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. இப்ப எட்டு வழிச்சாலையா இருக்கட்டும், மத்த இஷ்யூவா இருக்கட்டும், கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இஏ வந்து எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், அதனாலதான் நம்ம நம்ம ஆளுங்கட்சிகள் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க, நமக்கு அகேன்ஸ்டா வந்து இஏக்கு அகேன்ஸ்டா சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. எடுப்பாங்களா? பேர் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூட, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூட ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது இந்த இந்த சட்டத்து பிரகாரம். ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி சூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டி சூஸ் பண்றதா இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தட் வில் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ்.
கண்டிப்பா எஸ் பட் அன்பார்ச்சுனேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்னொரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இந்த இஇ ஆக்டுக்கு வச்ச மாதிரி நான் கேள்விப்படல வச்சிருந்தாலும் எனக்கு தெரியல ஒரே செகண்ட் நீங்க தமிழ்ல பிளீஸ் எழுதாதீங்க எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது கொஞ்சம் இங்கிலீஷ்ல எழுதுங்க சார் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம வெறும் அந்த எட்டு வழி சாலை போடும் போது அந்த சாலைக்கான நிலம் மட்டும் நம்ம கையப்படுத்த கிடையாது இப்ப நம்ம சாலை போறோம்னா அதை ஒட்டி நமக்கு நிறைய ஹோட்டல்ஸ் வரும் நிறைய வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் வர போற வாய்ப்பு இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு பைபாஸ் ரோடு நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் வர வாய்ப்பு இருக்கு சோ அப்ப ஒட்டுமொத்தமா நமக்கு அந்த ஏரியால இருக்க ஒரு விவசாயமே ஒரு ஒரு காடு ஒரு ஃபாரஸ்டா இருந்தாலும் ஒரு மலையா இருந்தாலும் எல்லாமே காணாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அதுல நிறைய இருக்குல்ல இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இண்டஸ்ட்ரீஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லங்க தயவு செய்து மறுக்கிறேன்னா ஹோட்டல்ஸ் வந்தா வந்துட்டு போகுது விவசாயி கொஞ்சம் நிலம் விற்கிறதா வித்துட்டு அவங்க ஹோட்டல்ஸ் வைக்கலாம் அவங்க சின்ன கடை வைக்கலாம் அந்த அந்த லேண்ட் ரேஷியோ மாறலாம் பட் இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹைவே சேலம் டு சென்னை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹைவேயோட நிலைமை என்ன இருக்கு ரிலையன்ஸ் வந்து டோல் வாங்கிட்டு இருக்காரு ரெண்டு வழி சாலையா போயிட்டு இருக்கு ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸிஸ்டிங் ஹைவே பத்து இடத்துல டூ வே லைன்ல இருந்து ஃபோர் வே லைனுக்கு மாறும் ரோடு இப்படி வரும் இப்படி விரியும் வரும் விரியும் அங்க பல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர மாதிரி இருந்தா ஆல்ரெடி இந்த ஹைவேஸ்ல வந்திருக்கலாம் சிப்காட் கிட்ட மட்டும் 5 லட்சம் ஏக்கர் லேண்ட் பேங்க் இருக்கு தமிழ்நாடு சிப்காட் கிட்ட மட்டும் 5 லட்சம் ஏக்கர் லேண்ட் பேங்க் வச்சிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் வரதுனால இன்னும் வந்துட்டு அந்த லேண்ட் பேங்க் எல்லாம் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கலாமே ஏதோ இண்டஸ்ட்ரியெல்லாம் நிலம் இல்லாம தவிச்சிட்டு இருக்க மாதிரியும் அப்படின்ட்டு ஒரு அப்படியே ஒரு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை இன்னொரு ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த எட்டு வழி சாலை எக்ஸ்பிரஸ் வே வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பிரஸ் வே சைட்ல ஹோட்டல் கடை எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இல்ல இட்ஸ் கோயிங் டு பீ ஃபென்ஸ்ட் ஆன் ஆல் தி சைட்ஸ் எங்கயும் கட் பண்ண முடியாது கட் பண்ற இடம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல அப்படி இருந்துச்சு ஒரு பைபாஸ் போறதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டி போறதுக்கு ஒரு சார் கேளுங்க ஷார்ட் ஏன்னா அடுத்து நிறைய பேர் क्वेश्चन கேக்குறதுக்கு இருக்காங்க இது எக்ஸ்பிரஸ் வே இது நீங்க எக்ஸ்பிரஸ் வே வந்து பெங்களூர் டு மைசூர் ரோட் நைஸ் ரோட்ல போனா தான் அந்த எக்ஸ்பிரஸ் வே என்னன்னு தெரியும் இது ஆர்டினரி பைபாஸோ இல்ல இது ஆர்டினரி ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்டோ கிடையாது இது அவன் ரொம்ப தெளிவா போட்டிருக்கான் இட்ஸ் அன் 8-way எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்ட் இப்போ 6-way எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்டா வரப்போகுது எக்ஸ்பிரஸ் வேனாவே தேர் வில் பி நோ இன்னர் ரோட்ஸ் டுவர்ட்ஸ் வில்லேஜஸ் இட் வில் பி அ ஃபென்ஸ்டு ப்ராஜெக்ட் 8 or 9 இடத்துல மட்டும் எக்ஸிட் ரூட் கொடுப்பான் எக்ஸிட் ரூட் மட்டும் வரும் சோ கடை ஹோட்டல்லாம் வரது வாய்ப்பு இல்லை இனிமே அதை லிட்டரா பேசிக்கலாம் எட்டுவெளி சாலையில இருந்து வெளியே வரலாம் யா அடுத்தது அனிஷ் ராம்தாஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வரேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது ஒரு கன்வர்சேஷன் அண்ட் என்னோட கசின் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ ஒன் பி ஸோ அதனால தான் ஜாயின் பண்ணேன் ஸோ பியூஷ் மனுஷ் பத்தியும் சொல்ல தேவையில்லை ஹி ஹாவ் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் வித் ரிகார்ட்ஸ் டு என்வரான்மெண்டல் திங்ஸ் ஸோ சார் நான் வந்து ஐ எம் நாட் பயாஸ் டுவர்ட்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எனி திங் ஐம் அ ஜென்யூன் பர்சன் ஸோ நான் வந்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸ் ஆர் எனி திங் வாட் எவர் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஃபார்வர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் ஸோ நம்ம வந்து அதை வந்து why we are not analyzing the merits and demerits. ஸோ இதுல நன்மைகள் என்னென்ன வரும் தீமைகள் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு அந்த பட்டியலிட்ட காரியங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட ஏன் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை சப்போஸ் நீங்க கூட இதுல கரெக்டா சொன்னீங்க 9th page வந்து டிரான்ஸ்லேஷன் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து சொல்ல போனீங்கன்னா இட்ஸ் நாட் சம்திங் கவர்மெண்ட் இஸ் நாட் டூயிங் ஸோ 83 pages வந்து நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும் ஸோ வி கேன் ஏபிள் டு டிரான்ஸ்லேட் ரைட் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஏன் பண்ணி நம்மள்ட்ட மக்கள் மத்தியில் நம்மளால ஏன் வந்து அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி என்ன போய் சேர்க்க முடியல டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இப்ப நீங்க சொல்றீங்க இப்போ தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் படிக்க தெரியாது புரிஞ்சுது புரியுதா உங்களுக்கு நான் சோசியல் மீடியால இருக்கேன் நான் சேலத்துல இருக்கேன் என் வட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் கவர்மெண்ட் அதோட வெப்சைட்ல போடணும் டிரான்ஸ்லேட்டட் மெட்டீரியல வெப்சைட்ல போடணும் த்ரூ இட்ஸ் ஆர்கன்ஸ் இந்தியா இஸ் 130 crore பீப்பிள் ஓகே சார் ஐ கேன் நாட் ப்ளே தி ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் நாட் மை டியூட்டி கவர்மெண்ட் ஒரு டியூட்டி பண்ணல நான் நீங்க செய்யுங்க சொல்றது எப்படி எனக்கு புரியலையே கவர்மெண்ட் சாப்பாடு போடல நீங்க சாப்பாடு போடுங்க சொல்ற மாதிரி இருக்கு மைக்ரெண்ட் லேபர் வந்து நடந்து போறாங்க ரோட்ல லட்சக்கணக்கான மைக்ரெண்ட் லேபர் நடந்து போறாங்க அதை பத்தி பேசுறப்போ ஏன் நீங்க கூட்டு போங்களேன் உங்க கார் வச்சிருக்கீங்களே நீங்க கூட்டு போய் டிராப் பண்ணுங்களேன் இல்ல இல்ல சார் நான் வந்து
என்ன மெரிட்ஸ் பாக்குறேன்னா சார் இது வந்து நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும். ஆஸ் யூ செட் திஸ் இஸ் அ 130 க்ரோர் பாப்புலேஷன். சோ வி ஆர் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு போகுது? How many people are getting support? Please listen, I started my debate with the job. நான் ரொம்ப கிளியரா நீங்க இன்னோவேல நீங்க கேட்டிங்களா தெரியல எனக்கு. Industries are providing how many jobs? Organized sector la government is providing how many jobs? Na pulli vivarama vechirken. Okay sir. Neenga private industry, IT sector, industries, chutru chulala baadhikapatta industries, ivanga evlo jobs provide pandranga adukku kegeli badhil solunga. Neenga IT sector enak therilla sir. Illa illa enak therilla sir. So please analyze and come. Na adukku modhale clear panniten. Yes sir. Seringla? Okay sir. 45 lakh people IT sector jobs கொடுத்திருக்கு. Total organized and unorganized, total organized sector, private and government, total jobs இந்தியால 3 crore மேல கிடையாது. 3 crores இது கவர்மெண்டோட வெப்சைட்ல இருக்கு. அந்த 3 கோடி ஜாப்ல 47 lakhs are given by the central government. 1.5 crore jobs approximately are given by the state government. State government employees இருக்காங்க. Private sector jobs கொடுத்ததுல IT sector is the major employee. இப்போ IT sector யாருமே question பண்ணல இங்க. நீங்க EIA follow பண்ணா அவங்களுக்கு இது apply ஆகாது actually. இருந்தாலும் அந்த IT companies எல்லாம் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்லயோ இல்ல OCR-ல வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க fragile eco fragile zones ல போய் அவங்களோட industries establish பண்ணிருக்காங்க. தேவ இல்லாம அவங்க எங்க வேணா நடத்தி இருக்கலாம். இன்னைக்கு work from home எங்க வேணா நடந்துட்டு இருக்கு. IT sector could have done it long back without harming the environment. Industries are the poorest employees generations. நீங்க ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கிறதுக்காக 10,000 பேர் வேலை கெடுப்பனா அது ஏத்துக்க முடியாது. எங்க கஞ்சமலையை வந்து நாங்க விட்டுருந்தோம்னா 6,000 ஏக்கர் மலையை குடையறதுக்கு ஜிண்டல் கம்பெனி 120 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. ஆனா 120 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கம்பெனிக்கார 30,000 கோடி சம்பாதிச்சிருந்தானா சுத்தி இருக்கிற 3.5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வேலை போயிருக்கும். ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் எக்கனாமியை கெடுத்துட்டு நீங்க புது எக்கானமி உருவாக்குறது நாங்க எப்படி ஏத்துக்கிறது? சோ ஜாப் கிரியேஷன் எங்க வேணுமோ அங்க பண்ணுங்க. ஒருத்தனோட ஜாப புடுங்கி நான் ஜாப் கிரியேஷன் பண்ணுவனா அது ஏத்துக்க முடியாது. யா நெக்ஸ்ட் க்வெஸ்சன். யா தேங்க் யூ பவிக்குமார். ஆக்சுவலி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வரவிருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கா இல்லையாங்கிறது அவர் சொல்லிட்டாரு. அவருக்கு பாயிண்ட் எதுவும் பாடல. உங்களுக்கு ஏதாவது வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு பவிக்குமார். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். அடுத்தது அசோகமித்ரன், உங்க க்வெஸ்சன் நீங்க நீங்களே கேட்கலாம். இம்பாக்ட் இம்பார்ட்டன்ட் சோஷியல் இம்பாக்ட் பேசுங்க. இல்ல நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கிறவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன் வந்து சிம்பிளா வந்து உங்களோட க்வெஸ்சன் என்னங்கறத மட்டும் சொல்லுங்க. அண்ட் தென் வந்துட்டு அவர் ஆன்சர் பண்ணும் போது இன்டரப்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஆன்சரும் நமக்கு கிடைச்சிரும். சோ நம்ம கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்கு. சோ அதுக்குள்ள ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி சின்னதா க்வெஸ்சன் கேட்டுவீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஹலோ ஹலோ சார், க்வெஸ்சன் மட்டும் கேக்குதுங்களா சார்? எஸ் மித்ரன், மித்ரன் கேக்குது, சொல்லுங்க நீங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். இது இந்த ஐஐஏயோட சம்மரி மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். அண்ட் இட்ஸ் மோர் சஃபிஷியன்ட். அதை படிச்சாலே தெரியுது இவங்க என்ன லட்சியத்துல பண்ணி வச்சிருக்காங்கன்னு. சார் சிம்பிளா என்னன்னா சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு, என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு. இது என்ன சார், இது கொஞ்ச நாளாவே இல்ல பல வருஷமாவே இவங்க சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஐடியாவுக்கே போலயே சார். இவங்க ஏன் அப்படி போல? இல்ல இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ரொம்ப நல்லா பெர்டினன்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க மித்ரன். நீங்க சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து இப்ப புதுசா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்தது 2013ல, அதுல வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் அனலைஸ் பண்ணும், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் கொண்டு வரணும்னு போட்டாங்க. எஸ், ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது இப்ப சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட லேண்ட் அக்விசிஷனே ஆகல, கஞ்சமலை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதை சுத்தி வாழ்ற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலத்தை எடுக்கப்படும் போது சுத்தி இருக்கிற சமூக என்ன சமூகம் எந்த மாதிரி பாதிப்படும், அதோட அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹவ் டேக்கன் அப் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நான் ஃபர்தர் டிபேட்ஸ்லயும் நான் இதை ஆட் பண்ண போறேன். தேங்க்ஸ் ஃபார் த இன்புட் ஆக்சுவலி. யா
நெக்ஸ்ட் கண்ட்ரி சார் நன்றி சார் அருண் கிருஷ்ணன் கேக்குதுங்களா கேக்குதுங்க கேக்குதுங்க ஓகே சார் நான் வந்து கொஞ்சம் வெளியில போறேன் அதாவது இப்ப இந்த இஏஏ இருக்குல்ல இது வந்து ஒரு என்வாயர்மெண்ட் இஷ்யூஸை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பண்ற ஒரு இஷ்யூ இது அப்போஸ் பண்ணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த என்வாயர்மெண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இஏஏ மட்டும் இல்லை இஏஏ தாண்டி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் திராவிடம் இருக்கு கம்யூனிசம் இருக்கு இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பிளேஷனுக்கு அகேன்ஸ்டா பேசுது கேபிட்டலிசமும் ஒரு ஐடியாலஜியா நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி என்வாயர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு பேஸ்க்கான ஒரு தேவை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்க பேசுறீங்க பியூஷ் மானுஷ் அப்படிங்கிறவர் தனியா செயல்பட்டு வராரு சங்கர் ஷார்ஜன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு செஷன் முன்னாடி அவர் பேசினாரு அவர் தனியா செயல்பட்டு வராரு இந்த மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து நிறைய பேர் செயல்பட்டு வராங்க ஆனா தனித்தனியா இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் ஒரு யுனைட் பண்ற மாதிரி ஒரு சிங்கிள் விஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியாலஜி தேவை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து ஸோ அது அது அதை நோக்கி போனோமா என்ன நினைக்கிறீங்க ட்ரை பண்ணுவோம் எஸ் சார் ஓகே அடுத்தது தருண் சேவிங்ஸ் இன் கேபிட்டல் அவர் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிருக்காரு தருண் நம்மளுக்கு ஓகே இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மட்டும் முடிச்சிடுறேன் Okay, sir. So it's very important. It's a very good input that Tarun has left here, that EIA can avoid undue cost of unanticipated impacts. Natural calamities are number count. Chennai flood, there are loss of economic loss. Gaja puyal, there are economic loss. Okki puyal, there are economic loss. I think so. It's very, very important that we analyze these costs and yaar kanakla idella endirudhu. Natural disasters are not new. வந்துட்டே தான் இருக்கு காலகாலமா வந்துட்டு தான் இருக்கும் ஆனா அதோட இம்பாக்ட் இருக்கு பாருங்க நம்ம எப்படி நம்ம கோஸ்ட்லைனை ட்ரீட் பண்றோம் எப்படி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ட்ரீட் பண்றோம் எப்படி நம்ம டிச்சியை வச்சிருக்கோம் எப்படி பிளாஸ்டிக்கை போடுறோம் எப்படி கடல்ல இருந்து சின்ன ஒரு ஊத்துல இருந்து ட்ரீட் பண்ற விதம் தான் நம்மளோட நேச்சுரல் இம்பாக்ட் வந்து அந்த டிசாஸ்டரோட இம்பாக்டை நிர்ணயிக்கும் பண்ணும் அப்போ அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது கவர்மெண்ட் தான் So it is the government's responsibility, government's prerogative to take care of this fragile nature as much as possible. 130 கோடி ஆயிட்டோம் மக்கள் ஜனத்தொகை அதிகம் ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிகமாக பாதுகாக்கணும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இன்னும் அதிகமாக கடமைப்பட்டிருக்கும் So it's a very important point that Tarun has made that, we cannot predict the kind of impacts, அதோட ecological costo, economical costo, social impactsோ நம்ம predictே பண்ண முடியாது Thank you so much. Yeah. என்னன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா 2000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வருது 1500 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறாரு ஒரு ஜாப்க்கு எவ்வளவு ஆச்சு 1 crore மேல அந்த 1 crore என் பேர்ல போட்டீங்கன்னா நான் வேலைக்கே போட்டாங்க இல்லையே காலம்பரம் உட்காந்து சாப்பிடலாமே இதுதான் பிரச்சனை இண்டஸ்ட்ரீஸ்க்கு 2000 crore இருந்தா 1500 பேருக்கு வேலை கொடுப்பாங்க நான் 2 lakh rupees போட்டு நான் 100 பேருக்கு வேலை கொடுக்குறேன் எப்படி அது கோ மைக்ரோங்க பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டீசென்ட்ரலைஸ்ட் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி யார் கையில் இருக்கணும் இதான் பெரிய கேள்வி வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எதிர்த்து இல்லை நாங்க பட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கனாட் பி காஸ்ட் அட் மை சேவிங்ஸ் ஏன் பேங்க்ல என்னோட சேவிங் எடுத்து அடுத்தவனுக்கு கிட்ட கொடுத்து அவன் ஊருட்டு ஓடி போறதுக்காக நான் கூண்டியில் ஷேர் மார்க்கெட்ல ருச்சி சோயா ராம்தேவ் பாபா இது பண்றாரு அக்விசிஷன் பண்றாரு ருச்சி சோயா அழிஞ்சு போன கம்பெனி அக்வயர் பண்றதுக்கு லோன் வேற வாங்கல எந்த பேங்க்ல இவன் ஐபி விட்டுருக்கானோ அதே பேங்க்ல போய் ராம்தேவ் பாபா லோன் வாங்கி அந்த கம்பெனி அக்வயர் பண்றாரு
3000 ரூபாய் இருந்த ஷேர் 45,000% இன்கிரீஸ் ஆயிடுச்சு 2 மாசத்துல. ஈஸியா புரிஞ்சுக்கோங்க, மீடியாக்காரன் ரொம்ப நல்லா ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்க, 2,000 கோடிக்கு 1,500 ஜாப், நீங்க இதுலயே உங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஓகே, அவரும் அதுக்காக தான் போட்டிருக்காரு சார், அதாவது அதை மீன் பண்ணி தான். வெரி குட், யா, தேங்க் யூ. அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காரு. அடுத்து மனோஜ் ஆர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நவீன முதலாளித்துவ அரசுகளின் அடிப்படை கோட்பாடே இயன்ற அளவு அபாயங்களையும் செலவினங்களையும் பொது உடைமையாக்கி லாபங்களை தனி உடைமை ஆக்கி கொள்வதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ஜாலியா அவங்களோட லாபத்தை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி, அது உண்மையை அது அக்கியோட சாராம்சமும். அடுத்தது ரஜீஷ் ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காரு. ரஜீஷ், நீங்க ஏ படிச்சு பாத்தீங்கன்னா there is nothing at all, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு என்ன பேர் கொடுத்திருக்கானா, நீ வந்து கமிட்டி கூட அப்பாயிண்ட் பண்றதுக்கு நீ பேர் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கறா. அதுல 45 நாள் ஆயிடுச்சுன்னா we will form the committee on our own bypassing the state அப்படியே போட்டிருக்காங்க. We will bypass the state at all levelsங்கறாங்க. எப்படின்ட்டு எடுத்துக்கவே முடியல. And yes, centralization is there everywhere now. NEP in the policy group பாத்துக்கோங்க. It is a very dangerous situation. Centralization of power with dictatorship அப்படியே மொத்தமா லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. கண்ணோட பாத்துட்டு இருக்கோம். அடுத்து விசாலாட்சி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, இப்ப கொடுத்திருக்க நேரம் அந்த கருத்து தெரிவிக்கிறதுக்கான கால அளவு போதுமா, டைம் வந்து போதுமா இருக்கா அப்போஸ் பண்றதுக்கு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதுக்கே வந்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. August 11 வரைக்கும் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அந்த சூழல், அப்படி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அந்த பீரியட் போதுமா சார்? இல்ல, August 11 இல்ல இல்ல சார், ஜூலையோ August 11 அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ரீஜனல் லாங்குவேஜ்ல கொடுக்க மாட்டோங்கிறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது, இப்ப நம்ம இன்டர்நெட் வச்சிருக்கோம், எங்கிட்ட இன்டர்நெட் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க யார் பாதிக்கப்படுவாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏஏனால, யார் அதிகமா பாதிக்கப்படுறவங்க? எளிய மக்கள், ட்ரைபல்ஸ், எளிய மக்கள், மீன் ஃபிஷர் ஃபோக், இவங்க தான் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட். சி, கிளைமேட் சேஞ்சோட முதல் இம்பாக்ட் புவர் மேல தான் இருக்க போகுது. ஹூ ஆர் டைரக்ட்லி கனெக்டட் வித் வாட்டர், ஹூ ஆர் டைரக்ட்லி கனெக்டட் வித் சாயில், யாரோட இன்கம் அதை நம்பி இருக்கோ, இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து லூட் பண்றவன் எந்த காலத்துல வேணா லூட் பண்ணுவான், மலையோ இவங்களை பைபாஸ் பண்றதுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் மொழியிலேயே நான் கொடுத்து, இது எப்படி ஏத்துக்க முடியும்? சோ தட் இஸ் இன்கரெக்ட் பாருங்க. இந்த ஸ்பெஷல்ல சில குழந்தைங்க அனுப்பிச்சிருக்காங்க ஃபீட்பேக் இமெயில் மூலமா, யுஏபி ஆக்ட்ல போட்டாங்க, டெரரிஸ்ட் டிக்ளேர் பண்ணி ஒரு கேஸ் வேற ஃபைல் பண்ணியிருக்காங்க டெல்லியில அவங்க மேல, அப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா ஓவராலா மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, இமெயில் எல்லாம் ரொம்ப அதிகமா அனுப்பிச்சேன்னா நான் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல கூட உங்க சேர்த்த தயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சிவசங்கரன், receiving will you send a BEO? கண்டிப்பா நீங்க அனுப்பிச்சிட்டு இருங்க சிவசங்கரன், it will be of surely of use. Please, please keep sending. Keep sending your thoughts. அடுத்தது ரேவந்த். ஹலோ, சார் கேக்குதுங்களா சார்? Yes. சார், என்னோட question வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒரே question தான். இது வந்து யூடியூபர்ஸ் தான் அதிகமா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இந்த ஏ டிராப் பத்தி, அதை அப்போஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து யூடியூபர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இதை பத்தி ஏன் நியூஸ் சேனல்ஸோ மீடியாஸோ பேசுறது இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா சார்? மீடியா எப்படி பேசும், மீடியா எது பத்தி பேசியிருக்கேன்?
அமிதாப் பச்சனுக்கு வந்து கரோனா வந்தது, அப்புறம் அவர் பாத்ரூம் எப்போ போனாரு, அவர் ஃப்ளஷ் எப்படி பண்ணாரு, அவர் பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன சாப்பிட்டாரு, அவர் எப்படி கை கழுவுனாரு, இதுதான் மீடியா போடும். இது எப்படி என்ன சார் உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஜெகதீஷ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஜெகதீஷ் இருக்கீங்களா? ஜெகதீஷ் இல்லைன்னா அடுத்த போயிடலாம். அருண் மருதாச்சலம் உங்க க்வெஸ்சன் கேட்கலாம் நீங்க. சார் குட் ஈவினிங் சார், என் பேர் அருண். சார் இப்போ வந்து நம்ம வந்து கருத்து தெரிவிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க, ஐயா கேட்கு உங்களோட இமெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயில் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து இப்போ கொரோனா டைம்ல வந்து ஃபீல்டில் இறங்கி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம கருத்து தெரிவிக்கிறது 100% ஒரிஜினலாக வந்து இத்தனை பேர் எகென்ஸ்டாக இருக்கேன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ என்னென்ன வழியில் வந்து இதுக்கு எகென்ஸ்டாக நம்ம சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ண முடியுமா, நம்ம பேச மட்டும்தான் முடியுமா, இதை வந்து நம்ம கோர்ட்டில் கொண்டு போய் இதை வந்து எப்படி கொண்டு போய் இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கான எக்ஸாக்ட் வே என்னவாக இருக்குது சார் இதை அப்போஸ் பண்ணுறதுக்கு? பேசிட்டு சார் வாய்ஸ் கிளியரா இல்ல சார். இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அதனால வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா. சோ வாய்ஸ் இட் ஹஸ் பீன் a very good interaction. திருப்பி சந்திப்போம், ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி we will take this forward. இன்னொரு ஓகே போ, பட் ஐ லெட் மீ see the நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஏதாவது இருந்தா கேட்கணும்னா நீங்க லாஸ்டா கேட்டுக்கலாம். ஹலோ இல்ல ஃபர்தரா வந்து நீங்க வந்து எதா இருந்ததுன்னா நீங்க அதை நீங்க நம்மளோட ஃபாரம் மெயிலுக்கு மெயில் பண்ணீங்கன்னா ஈவன் வந்து நம்ம அதை அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கூட ரிகலெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த சேட் பாக்ஸ்ல மெயில் ஐடி கொடுத்துருங்கன்னா நீங்க அதை மெயில் பண்ணீங்கன்னா திரும்ப வேணா ஒரு செக்ஷனுக்கு வேணா நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஐ திங்க் அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காருன்னு. அண்ணா அண்ணா அவரோட வாய்ஸ் நமக்கு நல்லா தான் கேக்குது. இல்ல இல்ல அவர் வாய்ஸ் நமக்கு நல்லா தான் கேக்குது, எல்லாருக்குமே ப்ராப்ளம். இல்ல இல்ல நடுவுல வந்து பிரேக் ஆகி தான் வந்தது, அதனாலதான் வந்து லாஸ்ட் ரெண்டு குவெஸ்டனுக்கு வந்து பிரேக் ஆகி வந்தது. மேபி வந்து நெட் முடிஞ்சிருக்கலாம், இல்ல ஏதாவது டேட்டா ப்ராப்ளம் இருக்கும். ஐ ஹோப் அவர் வந்து செஷனுக்கு வேண்டிய இன்புட் வந்து கொடுத்துருக்காரு.
ஐ திங்க் கொஸ்டின் செக்ஷனுக்கு நம்மளால வந்து இது பண்ண முடியல. சப்போஸ் யாரோட வாய்ஸ் கேட்கறது, சாரோட வாய்ஸா என்னோட வாய்ஸ் தான்? ஓகே, நீங்க ஓகே, நீங்க மெயில் ஐடி வந்து நோட் பண்ணி क्वेश्चन தா ஒரு நிமிஷம். எஸ் சோலார், நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து கொரோனா டைம்ல வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரியோ நம்ம வந்து ஃபீல்ட்ல இறங்கி போராடுறதுக்கான சிச்சுவேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நம்ம வந்து சோஷியல் மீடியால பேசுறோம், நம்ம வந்து மெயில்ஸ் அனுப்புறோம். இதை விட அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும்னா இதை வந்து எந்த லெவல்ல கொண்டு போகலாம், எப்படி எல்லாம் ஏதாச்சும் ஐடியா இல்ல? இது வந்து ஆக்சுவலா அருண், ப்ராப்ளம் என்னன்னா இது ஆக்ட் அவங்க பாஸ் பண்ணல, அவங்க கொடுத்திருக்கிறது டிராப்ட் தான். ஸோ முன்வரைவு தான் கொடுத்துருக்காங்க, சட்ட முன்வரைவு தான். ஸோ சட்ட முன்வரைவு அப்படிங்கும் போது நம்ம அந்த அதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறோம் நாங்கள், இது எங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி நம்ம கருத்து சொல்கிறோம். அவங்க அதுக்கடுத்து இது லா பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுலேயுமே வந்து நம்மளோட கருத்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிலேயே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு நம்மளோட மெயில் சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அவங்க வந்து அதை இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிராஃப்ட், ஸோ முன்வரைவு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணி நம்மளோட கருத்துக்களை தான் பகிர முடியும். ஹலோ, சொல்ல கேக்குதா? ஆ கேக்குது ஜெகதீஷ். நம்ம இப்ப மெயில்லாம் பண்றோம்ல, இப்ப ஆக்சுவலி என்ஐபிலயும் இதே தான் நடந்துச்சு. என்னதான் மெயில் பண்ணாலும் இங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல இருக்கிறதே கிடையாது. அவங்க இதே பண்றது பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டீங்க. இப்ப இது பண்ணி நம்ம என்ன பேசணும்? இல்ல, அது வந்து இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரைட்டான கொஸ்டின் தான். ஆக்சுவலா வந்து இப்ப கொரோனா டைம்ல வந்து அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அவ்வளவு அவசரமா நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இங்க இல்ல. நீங்க வந்து இத அதை எப்படி பாக்கணும்னா, இப்போ நீங்க கொண்டு வந்தா யாரும் வந்து அதை இது பண்ண மாட்டாங்க, பெருசா இஷ்யூ ஆகாதுங்கிற அந்த பேசிஸ் தான் அவங்க கொண்டு வராங்களே. ஸோ இப்போ அவங்க வந்து டைமை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதே மாதிரி மற்ற லாங்குவேஜ்ல கொடுக்க கூடாது, ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த இஏ டிராஃப்ட வந்து அவங்க அந்த கருத்து கேட்கிற அந்த ஒரு மனநிலை கூட அவங்க இல்லை. நீங்க சொல்ற அந்த மெயில் இருக்கு இல்லையா, நம்ம சென்ட் பண்றோம், அது டிரான்ஸ்பரன்சியா இல்ல, அது மேல என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கிறது கூட அடுத்தபட்சம் முதல்ல நீங்க மெயில் அனுப்புறதுக்கே அவங்க விருப்பப்படல, அததான் வந்து அது காமிக்குது. ஏன்னா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கருத்து கேட்பு இது பண்றதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க. நீங்க வந்து நாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுலயும் அதே மாதிரி வந்து நாங்க வந்து மத்த லாங்குவேஜ்ல கொடுக்கறதுலயும் எங்களுக்கு அப்போசிஷன் இருக்கு, நாங்க கொடுக்க விருப்பப்படலங்கிற மாதிரி மீன்ஸ் அவங்க வந்து சீக்கிரமா நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஆக்சுவலி நடக்கிறது என்ன, ஆக்சுவலி யாரையுமே கருத்தே கேட்க கிடையாது. அவங்க சும்மா ஒரு பேருக்காக ஒரு டைம் தராங்க. பட் பீப்புளோட அட்டென்ஷன் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம வந்து இது பண்றோம். இப்ப நம்ம வந்து மக்கள் கவனிக்கிறாங்க, மக்கள் பாக்குறாங்க, எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு சொல்றதுக்காக தான் மெயில். இப்ப நம்ம மெயில் பண்றோம்னா ஏஐ வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க, கவனி இப்ப வந்து அவங்க ஏன் மெயில் முறையீடு பண்றாங்க, மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பேசுறாங்க மக்கள் அப்படிங்கறதுதான அவங்களோட பயம், அதுதானே நமக்கு வேணும். சோ அவங்க நம்மள வந்து அது என்னதான் அவங்க பயந்தாலுமே ஆனா ஃபைனலா வந்து அவங்க பண்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இல்ல, அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆக்ட் வந்த பின்னாடி நம்ம வந்து அதுக்கு இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நம்ம வந்து சட்ட நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்க முடியும். ஹலோ, ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க. அதான் டிராப்டா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம அதுக்காக இதெல்லாம் நமக்கு இது பண்றோம் அப்படிங்கிற அப்போஸ் எல்லாம் பண்ணிருந்தோம், நிறையவே அப்போஸ் பண்ணிருந்தோம். ஈவன் நம்ம அவ்வளவு பண்ணியுமே நம்ம சிம்பிளா வந்து அவங்க இது பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அதுதான் அவங்க பண்றாங்க, ரெகுலராவே அவங்களோட ஆக்டிவிட்டி அப்படிதான் இருக்கு. நம்ம இதுல சொல்றது எனக்கு தெரியல, ஆக்சுவலி பண்றாங்கன்னு. சோ அடுத்தது மேபி இந்த செக்ஷனை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க வந்து சொல்லிருக்காரு. ஏன்னா இது ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் வந்து போவோம். அதான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க
ஆக்சுவலி மெயில் ஐடி கொடுத்துருங்க. நீங்க வந்து அவங்க இவங்க கிட்ட இருந்து கொஸ்டினை கலெக்ட் பண்ணிட்டு நீங்க அவர்கிட்ட முதலே கொஸ்டினை கொடுத்துட்டீங்கன்னா மீன்வேல் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வருவார் இல்லையா? கொஸ்டின் கொடுத்துட்டீங்கன்னா செக்ஷன் எப்படி இருக்க போகுது? இப்போ ஜகதீஷ் வந்து அவர் வச்ச பாயிண்ட்டும் வந்து வேலிடான பாயிண்ட், நீங்க அதையும் சேர்த்து நீங்க கொஸ்டினா வச்சுட்டீங்கன்னா இவந்தோ அதை எல்லாத்துக்குமே அவர் சேர்த்து ஏதாவது ஆன்சர் எடுத்துட்டு வருவார் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத யாராவது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கல்ல. இல்ல நிறைய பேர் வந்து பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களோட பாயிண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா 50 பேர் இருக்கோம், நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு பேர் ஆட் ஆயிருக்கோம், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்க உங்க மைக் ஆன் பண்ணியே கேட்கலாம். இல்ல ராகுல், ராகுல் என்னென்ன சந்தைகள் இருக்கோ க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம சாட் பாக்ஸ்ல வாங்கி வச்சுக்கலாம். சாட் பாக்ஸ்ல இருக்கிறத நம்மளே டைப் பண்ணி சாருக்கு அனுப்பிச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா அவங்களே டைரக்டா நம்ம மெயிலுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அதை நம்ம சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஃபர்தரா அவர் வந்து 3 டேஸ்ல ஃப்ரீ ஆயிருவாங்க சொல்றாரு. நம்ம வந்து மீன்வேல அந்த சாட் பாக்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா கூட போதும். அப்படின்னு வச்சுக்குவோம். சோ இங்க இப்போ பீகார் ஒரிசா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய நக்ஸ்லைட் அவங்களோட வளத்தை சுரண்டதுனால நிறைய நக்ஸ்லைட் உருவாகுறாங்க, நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த இந்த ஒரு திட்டம் ஒன்ஸ் சக்சீட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாவே நிறைய போராளிகள் அவங்களோட வாழ்க்கை மக்களோட வாழ்க்கை நிறைய பாதிக்கும்னு சொல்லி நான் எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. வாழ்வாதாரங்களை பறிக்கும் பொழுது மக்களோட வாழ்க்கை சூழலும் அவங்களோட இதுவுமே மாறதான் செய்யும். அது அழிக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா என்கிட்ட நிலத்தை பிடிக்கிட்டா என்கிட்ட இருக்க நான் சாப்பாடுறதுக்கு வச்சிருக்க ஆதாரத்தை பிடிக்கிட்டா நான் என்ன பண்றது அப்படிங்கறதா சூழல் இங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில ஒவ்வொரு பார்ட்ல இருக்கிற பிரச்சனைய ஒவ்வொரு இடத்துலதான் வந்து நக்ஸலைட் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனா ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு வளத்தை அழிக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்துச்சுன்னா இந்தியா ஃபுல்லாவுமே இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து உருவாயிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இது வந்து ஈஏங்கிறதுனால இல்ல, காடுகளை நம்பி டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப் லீட் பண்றாங்க. நீங்க அது நம்ம வந்து வெஸ்டர்ன் காஸ்ட்ல இருக்கிறவங்கறனால அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். வந்து அந்த பாஸ்போர்ட்ல அந்த முக்கியத்துவங்கிறது ரொம்பவே இங்க தேவையான ஒன்று. அப்படி இருக்கும் போது அது பழங்களையும் அழிக்கிறது அப்படிங்கறது வந்து அந்த அளவுக்கு ஏற்புடையது இல்லை. ஏன்னா ஒரு புல்வெளி இருக்கு அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு மழை இல்லைன்னா அந்த காடு வறண்டு போய் தான் இருக்கும். அதை வந்து வறண்ட அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியானது ஒண்ணு இல்ல. அதே மாதிரி இந்த சதுப்பு நில காடுகள்லாம் வந்து நீர் ஆதாரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. சோ அதை வந்து கொட்டி நான் நிறைவி எடுத்துப்பேன் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தை நான் கேட்க மாட்டேன். இல்ல நாட்டோட பாதுகாப்பு கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது இல்லையா? நான் வந்து போக வேண்டியது அவசியம் தான் இங்க, எனக்கு ரோடு அவசியம். ஆனா ரோட்டோட அவசியம் வந்து எனக்கு பாசிட்டிவ் கொஞ்சம் காசு வேணும், அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபுட் வேணும். அதெல்லாம் இருக்கணும்னா நான் வந்து எனக்கு என்னுடைய நீர் வளங்களும் நில வளங்களும் காடுகளும் முக்கியமாக இருக்கணும் இங்கே. ஸோ அதை எல்லாத்தையுமே அழிச்சு நான் வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, மீடியாக்காரன் சொன்ன மாதிரி 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 1500 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு இது வந்து இங்கே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு முறையும் வந்து தேவையில்லைன்னு. ராகுல், ராகுல் ப்ராப்பரான வே இது அப்படிங்கறது எல்லாத்தோட குவெஸ்டினா இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்ச இன்புட் நான் படிச்சது வரைக்கும் இப்ப நடக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி ஆக்ட்ல இருக்கிற மாதிரிதான். நம்ம இதுல வந்து நிறைய லேபர்ஸ்லாவும் ஹியூமன் ரைட்ஸுமே 1200 டேஸ்க்கு வந்து இது வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷனே டிஃப்ரெண்டான கான்ஸ்டியூஷனு. ஸோ அதனால இப்ப வந்து அவங்களால என்னென்ன தேவையோ அதை வந்து வந்து ஈஸியா பாஸ் பண்ணிக்க முடியற மாதிரி ஏதுவான சுச்சுவேஷன் இது.
சோ அதனால இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே இப்ப டிராஃப்ட் பண்ணி நம்ம இதை வந்து இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வழியில நம்ம போனோம்னா இப்ப வந்து ப்ராப்பரான வழிங்கிறது கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி இப்ப வந்து இயங்கல. இப்ப நிறைய வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து பேசிக் ஹியூமன் ரைட்ஸை நிறைய வந்து ஹோல்டு பண்ணிருக்கிறதா வந்து டேட்டா வந்திருக்கு. சோ இது நாம அதுக்கு தாண்டி நம்ம என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். ஒன்ஸ் இது இம்போஸ் ஆச்சுன்னா அதை தாண்டி அதுக்கு வந்து எதிர்த்து போராடுறதுக்கு மக்களை நம்ம திரட்டுறதுக்காக தான் நம்ம இவ்வளவு அவேர்னஸ் எல்லாம் பண்றோம். இதுதான் ஒரே வழி, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழினா இதுதான். நம்ம அவேர்னஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். அதுதான் இப்ப மீன் பண்றோம். அதாவது நம்ம மெயில் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறோம்னா, மெயில் பண்றவங்க எல்லாருக்குமே இப்ப இஏ டிராஃப்ட வந்து ஒரு டைமாவது நீங்க வந்து அதை பத்தி படிச்சிருப்பீங்க, இல்ல அதை பத்தி கேட்டிருப்பீங்க. அதனால என்ன பிரச்சனைன்னு தெரிய வரணும். ஸோ அதை தெரியறது மூலியமா நம்ம வந்து ஃபர்தரா அது ஆக்ட் வந்தாலையும் நம்ம பின்னாடி நம்ம அது மேல இருக்கிற நம்மளோட எதிர்ப்பு உணர்வுகளையும் நம்ம வந்து நம்மளோட உரிமைகளையும் இது எதிர்ப்பு உணர்வுங்கிறத தாண்டி இங்க இயற்கை அப்படிங்கிறது நம்மளோட உரிமை, அது நம்மளோட இயற்கை, அதை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதனால நிச்சயமா அது வந்து அதுக்காக தான் இது அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான். சப்போஸ் வேற யாருக்காவது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து ஏதாவது வே தெரியும் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இப்ப இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறது மெயில் அனுப்புறதுதான், வேற ஏதாவது வே இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை கூட சொல்லலாம். Right, we could get some true data and use about the nation and the but amma kitta irukku ore varaiyum nam awareness create pandrad mattum dana makkalukku vandha ellathai theriyapaduthanum adu oru mattum illa என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே. ஆக்சுவலி வந்து நீங்க இஏ டிராஃப்ட் பத்தி கேக்குறீங்களா? இஏ டிராஃப்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோடபிள் தான், கவர்மெண்டோட சுற்றுச்சூழல் அமைச்சகம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணும் இந்த கொண்டு வர நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும் கேட்டாங்க. அதுக்கு என்ன ப்ராப்பர் வழி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப வந்து அவங்களே வந்து ப்ராப்பரான ஒரு வழியில இல்லாம தான் அவங்களே வந்து இப்ப அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட முறையான கலந்து நடத்தணும், எல்லா கேட்டே கேட்கணும், அந்த மாதிரி ப்ராப்பரான வழியில எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண கிடையாது. அப்படின்றப்போ நமக்கும் இங்க ப்ராப்பரான வழிகள் இப்ப எதுவுமே கிடையாது. நம்ம என்னதான் வழியில இருந்தாலும் அவங்க அதை படிக்க கூட ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. நமக்கு இருக்க ஒரே வழி வந்து என்னன்னா மக்களை வந்து நம்ம மக்கள் புரட்சிகள்லாம் எப்பயுமே வந்து மக்கள் புரட்சிகளாக எல்லா இடத்துலயுமே வென்று இருக்கு. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் புரட்சி வென்று இருக்கு. இப்போ விக்கி என்ன கேட்டிருக்கீங்க புரியல, அதாவது கவர்மெண்டோட மூமெண்ட்ஸ் அப்படின்னா எதை கேக்குறீங்க? கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல வந்து நீங்க வந்து இப்ப இஏ டிராஃப்ட் கூட நீங்க டவுன்லோடபிள் தான், ஈஸி தான். நீங்க வந்து சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இப்ப பாஸ் பண்ண அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட டிராஃப்ட் நீங்க ஃபுல்லா எடுக்க முடியும். ஸோ அந்த ஆக்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கவர்மெண்டோட மூமெண்ட்ஸை வந்து நீங்க கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்ஸ்ல அவங்களோட மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த மினிஸ்ட்ரியோடைய வெப்சைட்ல எல்லாத்தையுமே அப்லோட் பண்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு ப்ராப்பரா வந்து கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து டவுன்லோடபுளா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் டவுன்லோடபுள் தான். நீங்க வந்து பண்ணி படிச்சுக்கலாம். நியூ எஜுகேஷன் பாலிசி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி வந்து இஏ டிராஃப்டும் டவுன்லோடபுள் தான், நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மற்றபடி மூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம மூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்க கூடாதுங்கிறது தான் மீடியாவோட ஐடியாவும் கூட. ஸோ கம்ப்ளீட்டா மீடியா வந்து அவங்க இப்ப கேர் பண்றது கொரோனா பத்தி தான். கவர்மெண்டோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு விஷுவலா இல்லை. ஸோ பர்சனலா நம்ம வந்து மீடியா மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. ஸோ மற்றபடி நீங்க யூ கேன் ட்ரை வித் கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ஸ். டோலர் ஓகே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் மீட்டிங் வர வரைக்கும் ஏ டிராஃப்ட் வந்து இப்போ ஹிந்தியில் இருக்கோ இங்கிலீஷில் இருக்கோ தெரியல, நம்மளோட ரீசன்ட் லாங்குவேஜில் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங் வர வரைக்கும் ஒவ்வொரு நாள் நம்மளோட ஒவ்வொரு ஃபோரமில் வந்து ஒரு தாட்ஸ் மாதிரியும் நம்மளோட ஸ்டேட்டஸில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து ஷேர் பண்ணனா அதோட மீனிங் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட. ஓகே, நம்ம அதாவது 83 பேஜஸையும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறீங்களா, இல்லை வந்து அதில் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங் வரைக்கும் இல்லை அது நம்ம ஸ்டேஜஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்து இருக்கா அதோட மீனிங் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அது ஆக்சுவலா வந்து அது பூலக நண்பர்கள் குழு வந்து அவங்க வந்து அதை PDF பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து தமிழ்லயே வந்து என்னென்ன மாதிரியான அப்போசிங் பாயிண்ட்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஷேர் பண்ணி நம்மளோட இதுக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்மளோட ஃபோரம்ளோட லோகோ போட்டு நம்ம டெய்லி வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ்லயும் நம்மளோட இதுல வந்து ஷேர் பண்ணனும். கண்டிப்பா கண்டிப்பா இது பண்ணலாம். பட் டிரான்ஸ்லேஷன் இன் தி சென்ஸ் வந்து நாம வந்து அவர் பியூஷ் மனு சொல்ற மாதிரி வந்து அது கவர்மெண்டோட வேலைங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப
நாம வந்து ஒரு கவர்மெண்டோட ஆர்த்தடாக்ஸ் இதுதான் வந்து நான் சொல்றேன் அப்படிங்கறத கவர்மெண்ட் சொன்னா தெரியும். இப்ப நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு 83 பேஜஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் சொல்லல, இந்த மீனிங்ல சொல்லல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோம் கவர்மெண்ட் என்னென்னலாம் சொல்லியிருக்குங்கறத நம்ம புரியுது. ஆனா ஒரு நிமிஷம் முடிச்சல சாட்டா, இல்ல நான் அது என்ன சொல்ல விரும்புறேன்னா, காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கிறதுல கூட எங்களுக்கு வந்து அது என்னன்னு தெரியாது, அந்த வார்த்தைக்கு அதான் பொருளா அப்படிங்கிற மாதிரி கேட்ட அரசாங்கம் தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட நம்ம வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுங்கிறது வந்து விட அவங்க கிட்ட டிரான்ஸ்லேஷனை கேட்கறது தான் சரியா இருக்கும். அதனாலதான் கேட்கலாம் பிராபு, பட் அவங்க வந்து அதை பண்றதுக்கு ரெடியால அதை பண்ணவும் தரமாட்டாங்க.